சார், இப்போல்லாம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. நிறைய அப்ளிகேஷன்னா சோஷியல் மீடியா சம்மந்தமாக. உதாரணத்துக்கு யூடியூப், ஃபேஸ்புக் எப்பொழுதுமே டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல ஏர்னிங்ஸும் தராங்க. அது அல்லாமல் இப்போ டிக்டாக் வந்துருச்சு, ஷேர் சாட் வந்துருச்சு, ஹலோ வந்துருச்சு, இன்னும் என்னென்னமோ வருது, லைக்கு, லைவு, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருது. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாமா? இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால க்ரியேட்டர்ஸோட எதிர்காலம் என்ன ஆகும்? முன்னே வந்து ரெண்டே ரெண்டு இது இருக்குதுன்னா அதில் நம்ம தான் ராஜா அப்படின்ட்டா நம்மளுக்கு நல்ல இது வந்தது. இப்போ வந்து பலதரப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொருத்தன் இது இப்போ யூடியூப், ஃபேஸ்புக்கெல்லாம் 10 நிமிஷம் வீடியோ, 1 மணி நேரம் வீடியோ கூட போடலாம். வேறஸ் டிக்டாக்ல பார்த்தீங்க அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு தான் வீடியோவே போட முடியும். அதுலேயும் நீங்கள் மற்றவங்களோட ஆடியோவுக்கு அந்த மாதிரி போடுறப்ப, அதாவது ஒரு காப்பிரைட்டட் இதை போடுறப்ப 15 செகண்டுக்குள்ளே தான் போட முடியும் ஒரு சாங்கை யூஸ் பண்ணி பண்ணுறப்ப. இதே இது ஷேர் ஷாட்டு, ஹலோ அப்படின்றதுலாம் சைஸ் லிமிட்டேஷன் வச்சுருக்குறாங்க. எனக்கு ஷேர் ஷாட்டை பற்றி தெரில, பட் ஹலோலலாம் 300 MBக்கு மேலே அப்லோட் பண்ண முடியாது. மினிட்ஸ் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், பட் அது வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொஞ்சம் குவாலிட்டி அடி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ நான் யூடியூப், ஃபேஸ்புக்கில் மட்டும் போடலாமா, இல்லை இந்த இன்ஸ்டாகிராம், ஹலோ, டிக்டாக் இதுலேயும் போடலாமா, எனக்கு பெனிஃபிட் வருமா அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் போடுங்க. எல்லாரையும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மற்ற இப்போ டிக்டாக்ல அவங்களுக்கு நல்ல ஃபேன் ஃபாலோயர்ஸ் வந்ததுக்கப்புறமா தான் யூடியூப், ஃபேஸ்புக்கில் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு எடுத்த உடனே உங்களுக்கு வந்து யூடியூப், ஃபேஸ்புக் பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். பட்டு டிக்டாக்லாம் ரொம்ப ஈஸின்னு நிறைய பேர் பண்ணுறாங்க, ஈஸியாக என்கேஜ் ஆகுறாங்க. அப்போ அதில் உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸை ஏற்றிட்டு கூட நீங்கள் வந்து யூடியூப், ஃபேஸ்புக்குக்கு அதை அந்த ஃபேனை ட்ரைவ் பண்ணிக்கலாம். நாளை பின்ன டிக்டாக்லேயே வந்து மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணாலும் அதுலேயும் டைரக்ட் ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். அது இல்லாமல் யூடியூபை விட இப்போ டிக்டாக்ல ரொம்ப சின்ன வீடியோன்றதுனால அதிக பேர் அதிக வீடியோஸை பார்க்குறாங்க. அப்போ தினைக்கும் நம்ம அதில் வீடியோஸ் போடுறப்ப ஒரு கனெக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது அந்த க்ரியேட்டர்ஸ்க்கும் அதை பார்க்குற மக்களுக்கும். அதனால் நல்ல ஒரு ஃபேன் பேஸ் க்ரியேட் பண்ண முடியுது. அந்த ஃபேன் பேஸை வந்து நம்ம என்ன சொன்னாலும் அவங்க ப்ராப்பராக கன்வே பண்ணுறோன்னா அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் பண்ணுறாங்க. அதனால் எந்த பிளாட்ஃபார்ம்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறீங்க, உங்களுக்கு அதுக்கு நேரம் இருக்குதுன்னா டெஃபினட்டாக ஒரு வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை எல்லாத்துலேயுமே அப்லோட் பண்ணலாம். இன்றைக்கி வேணால் அதில் வந்து ஏர்னிங்ஸ் வராமல் இருக்கலாம், பட் ஃப்யூச்சரில் ஏர்னிங்ஸ் வரும். அப்படி ஏர்னிங்ஸ் இது வந்து ஏர்னிங்ஸ்ன்றது டைரக்ட் பெனிஃபிட் தான். டைரக்ட் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்காட்டினாலும் இன்டைரக்ட் பெனிஃபிட்டு ஒரு ஃபேஸ் வேல்யூ ஆட் ஆகுறது, இல்லை பிராண்ட் வேல்யூ அந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் அதுக்கு நிறைய உதாரணம் நான் சொல்ல முடியும். டெய்லர் ப்ரோ அப்படின்ற ஒரு சேனல் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டிக்டாக்ல தான் அதிக ஃபாலோயர்ஸ் இருந்தாங்க. அந்த ஒரு சக்ஸஸை வச்சு தான் நம்ம வந்து யூடியூப், ஃபேஸ்புக்லேயே பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த டிக்டாக் ஃபாலோயர்ஸை தான் உடனே யூடியூப், ஃபேஸ்புக்குக்கும் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பூஸ்ட் தந்தாங்க. அந்த சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த்து இல்லை ஒரு 40 டேஸ்க்குள்ளே நியர்லி 1 லேக் சப்ஸ்கிரைபர் அது தொடப்போகுது. இதெல்லாம் பெரிய வளர்ச்சி. அதாவது ஒரு டெய்லர், ஒரு நம்ம ஒவ்வொரு ஏரியாலேயும் ஏதாவது டெய்லர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் ஏதாவது தச்சுட்டு இருப்பாங்க, பெரிய கவனிக்கப்படாத ஆளாக இருப்பாங்க அந்த ஏரியாவை தவிர மற்ற பீப்புளெல்லாம் கவனிக்கப்பட மாட்டாங்க. பட் இந்த டெய்லரை வந்து இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாருமே கவனிக்கிறாங்க. சீரியல் ஆர்டிஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து இந்த டெய்லருக்கு கொரியர் பண்ணி அவங்களோட ப்ளவுஸை இதெல்லாம் தச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்களும் இந்த டெய்லர்கிட்ட தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த டெய்லரோட வீடியோ பார்க்குறாங்க. அவர் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக, எவ்வளோ அனுபவபூர்வமாக சில விஷயங்களை அணுகிறாரு அப்படின்றத பார்த்து நம்பிக்கை வந்து கன்வின்ஸ் ஆகுறாங்க. அந்த கன்வின்சிங் ஃபேக்டர் தான் வீடியோவால் தர முடியுது. ஸோ இது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆடியன்ஸை வச்சு நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக்லேயும் சக்ஸஸ் ஆகலாம். இன்ஸ்டா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் விரைவில் வந்து மானிட்டைசேஷன் எனபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் க்ரியேட்டர்ஸ்க்கு இந்த மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் வந்து வரமா சாபமா அப்படின்னா சில பேருக்கு சாபம், சில பேருக்கு வரம். எந்த சில பேருக்கு வரம் அப்படின்னா யூடியூப், ஃபேஸ்புக்கில் எடுத்த உடனே கிளிக் பண்ண முடியலனாலும் தன்னுடைய திறமையை ஸ்லோவாக டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இது மூலமாக வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் யூடியூப்பில் வரவங்களுக்கு அது வந்து வரம். ஏற்கனவே யூடியூப், ஃபேஸ்புக்கில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து இப்போ இந்த டிக்டாக், இன்ஸ்டாகிராம்,
ஹலோ இந்த மாதிரி அப்ளிகேஷனை பார்த்த உடனே அவங்களுக்கு அதை டக்குன்னு லேர்ன் பண்ண தெரியாமல் டக்குன்னு அடாப்ட் பண்ண தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சாபமாக கூட இருக்கலாம். இல்லை அவங்க வெயிட் பண்ணலாம், லைக் இன்னும் ஏர்னிங்ஸ் அதில் இதில் பெனிஃபிட்ஸ் எதுவும் வரல இல்லையா, அதனால் பெனிஃபிட்ஸ் வந்ததுக்கப்புறம் கூட நம்ம இதை ட்ரை பண்ணலான்னு கூட வெயிட் பண்ணலாம். அதனால் எதுவுமே வந்து உங்களுடைய கன்வீனியன்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா அது டெஃபினட்டாக ஒரு அதுலேருந்து நம்மளுக்கு பெனிஃபிட்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இல்லைனாலும் இப்போ ஒரு ஒரு மிகப்பெரிய லேர்னிங்காக இருக்கும் நம்மளுக்கு. இப்போது படங்களோட மார்க்கெட் அவுட் ஆனதுக்கு காரணமே இந்த மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஆப்பு சோஷியல் மீடியா ஆப் வந்தது தான். ஏன்னா முன்னாடியெல்லாம் மக்கள் வந்து அதிகம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது படங்கள். இப்போ வந்து மக்களே அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கறதுனால நான் எதுக்கடா காசு கொடுத்து நீ தர பாப்கார்னு பஃப்பு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா விலை கொடுத்து வாங்கி அதுக்கப்புறம் நீ போகிற அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் படம் பார்க்கணும். பட் இப்போ மொபைலில் நம்ம விருப்பப்பட்டதை டக்குன்னு பார்த்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், அதை பற்றி கமெண்ட் பண்ணிக்கலாம், அந்த கிரியேட்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிறைய ஆப்ஷன் வந்ததுனால படத்துக்கு இருக்கிற மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். முன்னெல்லாம் வந்து ஒரு ஹீரோவை போட்டுருவாங்க, அப்படியேவும் ஒர்ஷிப்பிங்னு சொல்லுவாங்க, அப்படியே கும்பிட்றது, பாலபிஷேகம் பண்ணுறது. இனி வரும் காலங்களில் அதெல்லாம் இருக்காது. ஏன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்றப்ப எல்லாரோட க்ரியேட்டிவிட்டியையும் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சுருவோம். சும்மா ஒருத்தவங்களை மட்டுமே வந்து தூக்கி வச்சு பேசுகிறதுலாம் குறைய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அதுலேருந்து உங்களுக்கு நல்ல லேர்னிங் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதுதான் என்னுடைய சஜஷன்.